ஸோ இன்றைக்கி வந்து நம்ம லிவிங் வேம்பையரானா மார்பியஸோட ஆர்ஜினை பற்றி தான் பார்க்க போகிறோம். சொல்ல போனோம்னா டாக்டர் மைக்கேல் மார்பியஸ் அப்படின்னு சொல்லிடலாம். மட்டும் இல்லாமல் அவர் வந்து நோபல் பிரைஸ் வாங்கியிருப்பார் பயோ கெமிஸ்ட்ரிக்கு. ஆனால் படத்தில் வந்து சைக்காலஜிக்கல் ஆஃப் மெடிசின் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. சொல்ல போனோம்னா இது வந்து காமிக்கோட ஆர்ஜினை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதனால் கொஞ்சம் மாறி அமைச்சிருப்பாங்க படத்தில். ஸோ எப்படினும் சிமிலாரிட்டி கொஞ்சம் இருக்க தான் செய்யும் அப்படின்னு சிம்பிளாக சொல்லிடலாம். ஆனால் இவர் வந்து டிசபிலிட்டிங் பிளட் டிசீஸ் அப்படிங்கிற ஒரு நோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறதுனால இதை எப்படியாவது நம்மளே க்யூர் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி இவர் வந்து அதை எப்படியாவது க்யூர் பண்ணிடணும், நம்ம தான் எப்படியாவது ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி, அதுவும் வேம்பையர் பேட்ஸ் அப்படின்னு சொல்லி, பேட்ஸ்லே தனி ரகமாக வேம்பையர் பேட்ஸை மட்டும் எடுக்கிறது மட்டும் இல்லாமல் அதோட எலக்ட்ரோஸ்காட்ஸ் அப்படின்னு சொல்லி ரெண்டையும் கலக்கிறது மட்டும் இல்லாமல் ரெண்டையும் இன்வால்வ் பண்ணி மிகப்பெரிய ட்ரீட்மெண்ட் நடக்கிறது மட்டும் இல்லாமல் அதை அவர் மேலேயே யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஸோ அதோட சைட் எஃபெக்டாக அவர் வந்து ஸ்போஸ்டோ வேம்பையர் அப்படின்னு சொல்லி மாறுறாரு. சொல்ல போனோம்னா லிவிங் வேம்பையராக மாற ஆரம்பிக்கிறாரு. அது மாறினது மட்டும் இல்லாமல் இவர் உயிர் வாழணும்னா ரத்தம் தேவை. ரத்தம் இல்லாமல் இவர் வாழவே முடியாது. அவர் அப்படி ரத்தம் வாங்குறது மட்டும் இல்லாமல் அவர் ஒவ்வொரு வேம்பையரோட கேரக்டராகவே மாற ஆரம்பிக்கிறாரு. சொல்ல போனோம்னா அவரால் சன்லைட்டை பார்த்து இருக்க முடியாது. அதுக்கப்புறம் அவர் வந்து பறக்க முடியும். ஸ்ட்ரென்த் உண்டு, ஸ்பீடு உண்டு, ஹீலிங் ஃபேக்டர் முதற்கொண்டு உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறம் அவர் காது கிட்ட, அது மட்டும் இல்லாமல் மூக்கு கிட்டலாம் சின்னதாக ஒரு மாற்றங்கள் ஏற்படுது. அது மட்டும் இல்லாமல் வவ்வால் கிட்ட எப்படி இருக்குமோ அந்த மாற்றங்கள் இவருக்குள்ளேயே இருக்குது அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறது மட்டும் இல்லாமல் இவர் வந்து வேறு யாருக்கிட்டேயாவது கடித்து பிளட் எடுப்பாங்களே, அப்படி யாரை இவர் கடிக்கிறாங்களோ அவங்க வந்து ஒரு லிவிங் வேம்பையராக இவரை மதியே மாறிடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவர் கூட முதல்ல ஃபஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸாக மாறினவங்க யாருன்னா இவங்களோட அசிஸ்டண்ட்டாக ஒருத்தவங்க வேலை பார்த்துருப்பாங்க, இவருக்கு உதவி இருப்பாங்க அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு. அவங்கள தான் முத தடவையாக கடிக்கிறது மட்டும் இல்லாமல் அவங்களையும் ஒரு லிவிங் வேம்பையராக மாற்றிருப்பார் இவர். ஸோ இதுக்கப்புறம் படத்தில் எப்படி காட்டுவாங்கன்னு யாருக்குமே தெரியாது. வல்ச்சர் வேற இருக்க போகிறாரு. மல்டிவர்ஸோட கிளிச்சு வெனாமில் வந்த மாதிரி அதில் இருக்குமா அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. படத்தை பார்த்தா தான் தெரியும். அப்புறம் நம்ம மார்பியஸ் வந்து எப்படி காமிக் புக்கில் ஸ்பைடர்மேனை பார்த்தாரு அப்படிங்கிறத பார்ப்போம். சொல்லப்போனால் மார்பியஸ் வந்து யூஎஸ்க்கு கிளம்பி போயிட்டு இருந்தார் ஒரு ஷிப்பில். அவரோட க்ளூமேட் சொல்லப்போனா அவர் கடித்து ஒவ்வொரு வேம்பையராக மாற்றிருப்பாங்களே அவங்களாம் ஒற்றுமையாக போகிறது மட்டும் இல்லாமல் அப்போ அவர் என்ன பண்ணுறாருன்னா ரத்தம் கிடைக்காமல் அவரே கொல்ல நினைக்கிறாரு. பட் அவரால் முடியல. அதுக்கப்புறம் ரூம் எடுக்கிறது மட்டும் இல்லாமல் அந்த ரூம் வந்து எங்கே இருக்குன்னா பீச் அவுட் கிட்டே இருக்குது. அப்போது அவர் வந்து ஸ்பைடர்மேனுங்கிற ஒருத்தர் வந்து இவரை சரௌண்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அப்போ ஸ்பைடர்மேனை பார்க்கும் போது ஒரு ஆறு கால் உள்ள சிலந்தி மாதிரியே சிலந்தி மாறியே அப்படியே இருக்கார் ஸ்பைடர்மேன். சொல்லப்போனால் டாக்டர் கார்னரோட ஒரு சைட் எஃபெக்ட்னால அவர் அப்படி மாறி இருப்பார் அப்படின்னு சொல்லி அந்த காமிக்கில் காமிச்சிருப்பாங்க. இதுக்கப்புறம் என்ன, மார்பியஸ்க்கும் ஸ்பைடர்மேனுக்கும் செமையாக சண்டை நடக்குது. பட் அந்த சண்டையில் நடுவில் லிசார்டு, அதான் டாக்டர் கார்னர் வந்து வர்றது மட்டும் இல்லாமல் ஸ்பைடர்மேன் கூட சண்டை போடுறாரு. ஆனால் அந்த கேப்பில் மார்பியஸ் எஸ்பே பவர்றது மட்டும் இல்லாமல் கார்னரை கடிக்காமல் போயிட்டார். ஆனால் அப்போது அவங்களுக்கு புரியல. ஆனால் ஸ்பைடர்மேனும் கார்னரும் அதுக்கப்புறம் என்ன புரிஞ்சுக்கிறாங்கன்னா மார்பியஸ் பிளட் வந்து ரெண்டு பேரையும் க்யூர் பண்ணும், அது மட்டும் இல்லாமல் ரெண்டு பேருக்குமே ஒரு ஹெல்ப்பாக இருக்கும்னு. அதுக்கப்புறம் என்ன, ரெண்டு பேருமே ஒரு சைடு ஒரு சைடாக நம்ம மார்பியஸை தேடுறது மட்டும் இல்லாமல் மிகப்பெரிய சண்டைக்கு, அதுவும் மார்பியஸோட ரத்தத்துக்காக மிகப்பெரிய சண்டைக்கு போகிறது மட்டும் இல்லாமல் அந்த சண்டையில் அவங்களுக்கு அந்த ரத்தம் கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் டாக்டர் கார்னர் வந்து உண்மையில் மனுஷன் ஃபார்முக்கு வர்றது மட்டும் இல்லாமல் ஸ்பைடர்மேனும் தனக்கு இருந்த ஆறு கால்களில் ஆறு கைகள்லேருந்து எல்லா கைகளும் போடுறது மட்டும் இல்லாமல் சாதாரண மனுஷன் மாதிரி மாறிடுறாங்க. இதுக்கப்புறம் பல விஷயங்கள் நடந்திருக்கு. அவர் ஒரு ஹியூமன் டச் கூட இருந்திருக்காரு. எக்ஸ்மேன், வேம்பையர் டேர்ஸ், ஃபேர்ஸ், பயம், லீகர்ஸ் ஆஃப் மான்ஸ்டர், அது மட்டும் இல்லாமல் டைமண்ட், இசட், தி எம்பத்தைட், க்யூர் அப்படின்னு சொல்லி பல காமிக்கில் வந்திருக்கிறது மட்டும் இல்லாமல் பல இடத்துக்கில் அப்பியர் ஆகியிருக்காரு. ஸோ இப்போதைக்கு நம்ம வந்து இவரோட பவரை பற்றி பார்ப்போம். சொல்லப்போனால் இவர் வந்து ஒரு லிவிங் வேம்பையர் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இவர் வந்து உண்மையான வேம்பையரா அப்படின்னு கேட்டால் இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. இதுக்கப்புறம் அவர் வந்து உண்மையான வேம்பையர் கிடையாது, ஒரு ட்ரூ வேம்பையர் கிடையாது அப்படின்னு சொல்லணும்னா உண்மையான வேம்பையர் கடிச்சு இவர் உண்மையில வேம்பையரை மாட்டல. இவர் வந்து சயின்டிஃபிக் பூர்வமாக இவரே ஒரு பேட் வேம்பையர் பேட் மூலமாக அதோட சைட் எஃபெக்டில் தான் இவர் ஒரு வேம்பையராக மாறினது மட்டும் இல்லாமல் லிவிங் வேம்பையராக மாறியிருப்பார். ட்ரூ வேம்பையராக இல்லை. ஆனால் இவரால் மற்றவங்களை உண்மையான வேம்பையராக மாற்ற முடியும், அதுவும் ட்ரூ வேம்பையராக மாற்ற முடியும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இது வந்து சயின்ஸ் மூலமாக தான் நடந்திருக்கு, மெத் மூலமாக நடக்கலாம், மெத்தலாஜிக்கல் அது மூலமாக நடக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதோட விளைவாக தான் இவருக்கு சூப்பர் ஹியூமன் ஸ்ட்ரென்த், சூப்பர் ஹியூமன் ஸ்பீட், சூப்பர் ஹியூமன் ஸ்டாமினா, சூப்பர் ஹியூமன் எபிலிட்டி, சூப்பர் ஹியூமன் லிபிலிட்டி, சூப்பர் ஹியூமன் அக்யூட் சென்ஸ்
அதை தான் நம்ம ட்ரெய்லரில் பார்த்துருப்போம். ஒரு வேவ் லென்த் ஃபுல் அண்ட் ஃபுல் இவரை கவர் பண்ணி போகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. மார்பியஸ் ட்ரெய்லரில் பார்த்தா தெரிஞ்சிருக்கும் அந்த பவர் வந்து அவர் வந்து எங்கே இருக்குது, என்ன ஸ்மெல்லு, எங்கே யார் இருக்கா அப்படிங்கிறத அழகாக அப்ஜெக்டிவ் ஒவ்வொருத்தர் எங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவர் அழகாக கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி காமிச்சிருப்பாங்க காமிக்கில். அது மட்டும் இல்லாமல் இவருக்கு ரீஜென்ரேட்டிங் ஹீலிங் ஃபேக்டர் வந்து செமையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி காமிச்சிருப்பாங்க. சொல்ல போனோன்னா இவர் வந்து கன், ஒரு கன்னை வச்சு இவரை சுட்டிங்கன்னா ஒரு மணி நேரத்தில் இல்லைனா சில நிமிஷத்தில் கூட இவருக்கு குணமாயிரும் அப்படின்னு சொல்லி காமிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இவருக்கு வந்து தேவையான க்ளூமேட், சொல்லப்போனோம்னா தன்னாலேயே ஒரு நியூ வேம்பையரர், சொல்லப்போனோம்னா ட்ரூ வேம்பையரை இவரால் மாற்ற முடியும். இவர் ஒரு லிவிங் வேம்பையராக இருந்தாலுமே இவர் வந்து ரத்தத்துக்காக மற்றவங்கள கடிச்சு தான் ஆகணும், ஏன்னா அப்போ தான் அவரால் உயிர் வாழ முடியும். ஸோ இவர் வந்து சூப்பர் நேச்சுரல் வேம்பையராக இருந்தாலுமே இவர் வந்து உண்மையான ட்ரூ வேம்பையரை உருவாக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவருக்கு இம்யூனிட்டியும் உண்டு. அதுக்கப்புறம் இவருக்கு வியூட்டல் இம்யூட்டல், சொல்லப்போனோம்னா இவருக்கு ஏஜே ஆகாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. எபிலிட்டி, அதை பற்றி பேசணும்னா இவர் ஒரே ஒரு விஷயத்த சொல்லிடலாம், ஜீனியஸ் இன்டெலிஜென்ட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சொல்லப்போனால் இவர் வந்து ஜீனியஸ் அளவுக்கு இன்டெலிஜென்ட்டாக இருப்பார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இவர் வந்து இப்படி வேம்பையராக மாறுறதுக்கு முன்னாடியே இவர் மிகப்பெரிய சயின்டிஸ்ட்டாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் ஒரு நோபல் ப்ரைஸ் வேறு வாங்கியிருக்காரு. அப்படினா இவர் எவ்வளோத்துக்கு இருந்திருப்பார் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சி பாருங்கள். ஸோ இதுக்கப்புறம் இவர் வேம்பையராக மாறினது மட்டும் இல்லாமல் இவர் பவரும் இன்னும் இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு சொல்லலாம். ஸோ இவரோட வீக்னஸ் அப்படின்னு சொல்லணும்னா இவருக்கு வந்து பசி, உண்மையில் வேம்பையரை பொறுத்தவரை மிகப்பெரிய பசிங்கிறது ரத்தம் மட்டும்தான், அது கிடைக்கலன்னா இவங்களால் உயிர் வாழ முடியாது. ஸோ அதுக்கப்புறம் சன்லைட், இந்த சூரிய ஒளிகள் அவங்களுக்கு மிகப்பெரிய அழிவியை தரும் அப்படின்னு சொல்லி காமிச்சிருப்பாங்க எல்லா வேம்பையர்லேயும். அதுக்கப்புறம் இவருக்கு மென்டல் இன்ஸ்டேபிளாக இருக்கும், ஒரு ஸ்டேபிளாகவே இருக்காது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஏன்னா இவர் வந்து நிறைய வேலை பண்ணும்போது, நிறைய விஷயங்களை பண்ணும்போது இவருக்கு பிடிக்காமே இருக்கும், இவருக்கு சில நேரம் அது என்னென்னே தெரியாமல் போயிருக்கோம். பசினால் கூட இவர் வந்து தன்னையே கொல்லக்கூடிய நிலைமைக்கு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறதுனால இவருக்கு வந்து மென்டல் இன்ஸ்டேபிலிட்டி அப்படின்னு சொல்லி ஒரு வீக்னஸ் இருக்குதுன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இவரோ தான் இவர் வந்து இப்போதைக்கு காமிக்கில் இவ்வளோத்துக்கு நான் சொல்லியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் மூவியில் எப்படி காட்ட போகிறாங்கங்கிறது நம்மளுக்கு தெரியல. எப்படி பல மாற்றங்கள் இருந்தாலுமே இவர் எப்படி இருந்தாலும் ஒரு வேம்பையராக இருக்கிறது மட்டும் இல்லாமல் வேறு யூனிவர்ஸில் இருக்கார். அதுவும் எந்த யூனிவர்ஸ் அப்படிங்கிறத கிளியர்னு கேட்டால் நம்மளுக்கு சொல்லனாலுமே இன்ஃபினிட்டி கிளிச், அது இவருக்கும் எப்படி இருந்தாலும் பாதிப்பு ஏற்படுத்தும் அப்படிங்கிறது என்னோடய கிளேஸ். அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து எப்படி இருந்தாலும் ஸ்பைடர்மேனுக்கு அப்புறம், நோவே ஹோம்க்கு அப்புறம், இல்லைனா வெனம் 3க்கு அப்புறம் இவரோட அப்பியரன்ஸ் வந்து ஸ்பைடர்மேனுக்குள்ளே எப்படியாவது கொண்டு வர பார்ப்பாங்க சோனி அப்படிங்கிறது என்னோட ஒரு கெஸ். ஸோ இப்போதைக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு இந்த ஆர்ஜினை எவ்வளோத்துக்கு சிம்பிளாக சொல்ல முடியுமோ சொல்லிட்டேன். அவரோட பவரையும் பார்த்துட்டோம். ஸோ இதுக்கப்புறம் இந்த வீடியோவை இப்போதைக்கு முடிச்சிருக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இப்போதைக்கு போயிட்டு வரேன், பாய்.